வணக்கம். சமூகம் டிவி நுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். ஹிஸ்புல்லா நிதி பிரிவு மீது இஸ்ரேல் குறி, பெய்ரூட் பகுதியில் பயங்கர வெடிப்பு சத்தம். ஹிஸ்புல்லாவின் மூன்று முக்கிய அதிகாரிகள் காலி, 100 ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லா பதிலடி. காசா குடியிருப்புகளில் தாக்குதல், இஸ்ரேலுக்கு ஐநா கண்டனம். ரஷ்யாவிற்குள்ள சேறி பாய்ந்த 100 மேற்பட்ட உக்ரைனிய ட்ரோன்கள். உக்ரைனில் 500 ட்ரோன் தாக்குதல் நடத்திய ரஷ்யா. லெபனானின் பெய்ரூட் பகுதியில் குண்டுவெடிப்பு சம்பவம் கேட்கப்பட்டதாக ராய்டர்ஸ் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது. லெபனானின் தலைநகரான பெய்ரூட் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமான குண்டுவீச்சு தாக்குதலின் சத்தம் கேட்கப்பட்டதாக ராய்டர்ஸ் தகவல் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் நிதிப்பிரிவை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்த நிலையில் இந்த தகவல்கள் வெளிவந்துள்ளன. எழுப்பப்பட்டு அச்சுறுத்தல் காரணமாக பெய்ரூட் பகுதியில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறியுள்ளனர். மேலும் பெரும்பாலான மக்கள் அச்சத்தின் காரணமாக தெருக்களில் நிரம்பி காணப்படுவதாக ராய்டர்ஸ் தகவல் தெரிவித்துள்ளது. குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்பதற்கு முன்னதாக இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அல் ஹட் அல் ஹசன் சங்கத்தை தாக்க இஸ்ரேலிய படைகள் திட்டமிட்டுள்ளனர். எனவே அவற்றுக்கு அருகிலுள்ள உட்கட்டமைப்பில் வசிப்பவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுங்கள் என எச்சரித்திருந்தார். லெபனான் முழுவதும் 30 மேற்பட்ட ஹிஸ்புல்லா அல் கர்ட் அல் கசன் சங்கம் கிளையுள்ளன. அவற்றில் 15 கிளைகள் மக்கள் அடர்த்தியாக வாழும் பெய்ரூட் மற்றும் அதன் புறநகர்களில் உள்ளன. ஹிஸ்புல்லா அல் ஹட் அல் ஹசன் சங்கங்கள் ஈரானிய ஆதரவு செயற்பாட்டாளர்களுக்கு பணம் கொடுப்பது மற்றும் ஆயுதம் வாங்க உதவுவது ஆகிய பணிகளை செய்து வருகின்றன. லெபனானின் பெய்ரூட் நகரின் தெற்கு பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் உளவு பிரிவு தலைமையகத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் இன்று நடத்திய தாக்குதலில் அதன் முக்கிய அதிகாரிகள் 3 பேர் கொல்லப்பட்டனர். இதன்படி எல்ஹாக் அப்பாஸ் சலாமே, ராஜா அப்பாஸ் இச்சா மற்றும் அகமது அலி ஹசின் ஆகியோர் பலியானார்கள். இதேபோன்று தாக்குதலில் நிலத்திற்கு அடியில் செயற்பட்டு வந்த ஆயுத தொழிற்சாலை ஒன்றும் சேதமடைந்தது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பு 100 ராக்கெட்டுகளை ஏவியுள்ளது. அடுத்தடுத்து நடந்த இந்த தொடர் தாக்குதலால் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. அதனை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். வடக்கு காசா பகுதியில் உள்ள ஃபெய்ட் லஹியா நகரில் உள்ள பல்வேறு வீடுகள் மீது நள்ளிரவில் இஸ்ரேல் விமானங்கள் குண்டுமழை பொழிந்தன. அதில் ஒரு அடுக்குமாடி கட்டிடமும் பக்கத்தில் உள்ள 4 வீடுகளும் தரைமட்டமாகின. 87 பேர் பலியாகி இருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் என பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 40 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் 40 அதிகமானோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேதமடைந்த கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளோர் பலர் இன்னும் மீட்கப்படாமல் இருப்பதாகவும் காசா பாலஸ்தீன சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளால் அப்பகுதி முழுவதும் சேதமடைந்துள்ளதால் அவசர ஊர்தி வாகனங்கள் செல்வதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஃபெய்ட் லஹியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேலுக்கு ஐநா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமைதி செயல்முறைக்கான ஐநா ஒருங்கிணைப்பாளர் தோர் வென்னஸ்லேண்ட் கூறியதாவது, பல வாரங்களாக தீவிரப்படுத்தப்பட்ட இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கையால் ஏராளமான மக்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டதுடன் மட்டுமல்லாமல் வடக்கு பகுதிகளில் மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என கூறியுள்ளார். ரஷ்யாவிற்குள் தாக்குதலுக்கு நுழைந்த 100 மேற்பட்ட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மேற்கு ரஷ்ய பகுதிகளை குறிவைத்து 100 மேற்பட்ட உக்ரைனிய ட்ரோன்களை ரஷ்யா வான் பாதுகாப்பு படையை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக மாஸ்கோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வழங்கிய தகவலில் இரவோடிரவாக ரஷ்யாவின் 7 பிராந்தியங்களை குறிவைத்து அனுப்பப்பட்ட 110 உக்ரைனிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அதில் 43 ட்ரோன்கள் ரஷ்ய எல்லை பிராந்தியமான குர்ஸ்க் பிராந்தியத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. டிசர்ஸ் தொழில்துறையின் மண்டபத்தின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை தடுத்தபோது 4 வீரர்கள் காயமடைந்ததாக உள்ளூர் ஆளுநர் கிளேப் நிகிட்டின் தெரிவித்துள்ளார். இதே நேரத்தில் உக்ரைனின் கிரிவி ட்ரிக் நகர் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 17 பேர் வரை காயமடைந்திருப்பதாக உக்ரைனிய தரப்பு தெரிவித்துள்ளது.
உக்ரைன் எல்லைக்குள்ள கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 500 ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் அதிபர் வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டினார். மேலும் 20 வெவ்வேறு வகையான ஏவுகணை தாக்குதல், 800 ஏரியல் வெடிகுண்டுகள் மூலமும் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். இது தொடர்பாக தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி பதிவிட்டுள்ளதாவது, அனைத்து நாட்களிலும் எங்கள் நிலைகளின் மீதும் மக்கள் குடியிருப்புகளின் மீதும் ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. இது எங்கள் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட தீவிரவாத தாக்குதல். ரஷ்ய தீவிரவாதிகள் உக்ரைனின் எல்லைப் பகுதிகளில் இந்த வாரத்தில் மட்டும் 20 வகையான ஏவுகணைகள், 500 ட்ரோன்கள், 800 வெடிகுண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தீவிரவாதத்துக்கு எதிராக ஒன்றுபட்ட உலக நாடுகளால் இந்த திட்டமிட்ட தாக்குதலுக்கு எதிராக நிற்க முடியும். நீண்ட திறன் கொண்டு அதிக வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு உக்ரைனுக்கு தேவைப்படுகிறது. இதை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு அளிக்கும் அனைத்து நட்பு நாடுகளுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.